எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து கிரகங்கள் அஸ்தங்கம் அப்படின்னு சொல்கிற கம்பஸ்ட் ஆகிறது அது எப்போ ஆகும், எந்தெந்த கிரகங்கள் எத்தனை எத்தனை டிகிரியில் அஸ்தங்கம் ஆகும், எதனால் இது ஏற்படுது, அப்புறம் அதுக்கு என்ன பரிகாரம், அதை பற்றி சொல்ல போங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஜோதிடம் ஜாதகம் இதில் நம்பிக்கை இருப்பவர்களுக்காக போடப்பட்ட வீடியோ, அதனால் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். ஒரு கிரகம் தன்னுடைய பலன்களை இழக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ நான் பவர்ஃபுல்லாக இருக்கேன், நான் என் வீட்டில் இருந்தால் எனக்கு பவர் ஜாஸ்தி, நான் இன்னொருத்தர் வீட்டுக்கு போனால் அங்கே எனக்கு பவர் கம்மி. அதே மாதிரி அந்த இன்னொருத்தர் எனக்கு நண்பராக இருந்தால் எனக்கு பவர் ஜாஸ்தி, அந்த இன்னொருத்தர் எனக்கு பகைவராக இருந்தால் பலன் கம்மி இல்லைங்களா. அதே மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் அங்கே இருக்கேன், அப்போது ஒரு பெரிய விஐபி பர்சனாலிட்டி அங்கே வரார். அது வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டாராக இருக்கலாம், இல்லை சினிமா ஸ்டாராக இருக்கலாம். அவங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா, நான் அங்கே தான் இருக்கேன், ஆனால் என்னுடைய பவர் குறைஞ்சிருது. எல்லா இம்பார்ட்டன்ஸையும் அந்த விஐபி எடுத்துக்கிறார். இந்த கான்செப்டில் தான் கிரகங்கள் வலு இழக்கிறது. சூரியன்கிட்ட ரொம்ப பக்கத்தில் கிரகங்கள் போகும்போது அஸ்தங்கம் ஆகுது. அஸ்தங்கம் ஆகுதுன்னா சூரிய ஒளியினால் அந்த கிரகம் அங்கே இருப்பது கண்ணுக்கு தெரியாது, காணாமல் போகுது. அதை தான் கம்பஸ்ட். உண்மையிலே வானத்தில் கம்பஸ்ட் ஆகாது, அது காணாமல் போகுது. ஸோ நீங்கள் பிறந்தபோது ஒரு ஜாதக கட்டத்தில் சூரியனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற கிரகங்கள்னு பார்த்தா சுக்கிரன் இருப்பார், முக்கால்வாசி புதன் இருப்பார். புதன் எப்போவுமே சூரியனை ஒட்டியே சுற்றிகிட்டு இருக்கிற கிரகம். அதனால் நீங்கள் பிறந்தபோது ஜாதக கட்டத்தில் புதன் சூரியன் பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க. ஒரே ராசியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கம்பஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு டிகிரி தான் முக்கியம். சூரியனுக்கும் இந்த கிரகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸு லாங்கிட்யூட் இருந்ததுன்னா அவங்க சேஃப், அப்படி இல்லைன்னா அவங்க கம்பஸ்ட் ஆகிறாங்க, வலு இழக்கிறார்கள். ஸோ கிரகங்களும் அப்படித்தான். அதனுடைய வீட்டிலேயே இருந்ததுன்னா அதுக்கு சக்தி ஜாஸ்தி. அதனுடைய நண்பர்கள் வீட்டில் நட்பு கிரகத்தின் வீட்டில் இருந்தால் சக்தி ஜாஸ்தி. ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் சக்தி ஜாஸ்தி. இதே நீச்சம் அடைஞ்சிருந்தா சக்தி கம்மி. அப்புறம் பகைவர் வீட்டில் இருந்தா சக்தி கம்மி. ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம்னு சொல்கிற மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் வலிமை கம்மி. இதெல்லாம் ஆன் டாப் ஆஃப் ஆல் திஸ், அதுக்கு மேலே கம்பஸ்டாக இருந்தால் அஸ்தங்கம் ஆயிருந்தா டமி. இப்போ ஒரு ஒரு கிரகமும் சூரியனுக்கு எவ்வளோ க்ளோஸில் வந்தால் அஸ்தங்கம் ஆகும் அப்படின்னு ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, சந்திரன் 12 டிகிரிக்கு, சூரியன் இங்கே இருக்கார், சந்திரன் இப்படி வரார், 15 டிகிரி 12 13 டிகிரி
பன்னெண்டு டிகிரியில் வந்தால் கம்பஷன் ஸ்டார்ட் ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு கிட்ட போகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு கம்பஷன் பவர் ஜாஸ்தி. சந்திரன் தன்னுடைய வலுவை இழக்கிறார். அதே மாதிரி செவ்வா 17 டிகிரியில் சூரியன்லேருந்து 17 டிகிரிக்கு இருந்தால் வந்தால் தான் கம்பஸ்ட்டு. இப்போ 20 இருக்கார்னு வச்சுக்கோங்க, கம்பஸ்ட் கிடையாது. அப்படி 17 வந்தால் கம்பஷன் ஸ்டார்ட், அஸ்தங்கம் ஆரம்பிக்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வர 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 சூரியன் சுக்கிரனுடைய எல்லா செவ்வாயுடைய எல்லா வலுவையும் எடுத்துக்குவார். இதே கான்செப்ட் தான் எல்லா கிரகத்துக்கும். புதன் 17 டிகிரியில் கம்பஸ்ட் ஆவார். இதே வக்ரகதியில் புதன் 12 டிகிரியிலேயே கம்பஸ்ட் ஆயிடுவார். குரு 11 டிகிரியில் வந்தாருன்னா கம்பஷன் ஸ்டார்ட் ஆகும். சுக்கிரன் 10 டிகிரியில், அதே சுக்கிரன் வக்ரத்தில் இருந்தால் 8 டிகிரியிலேயே ஸ்டார்ட் ஆகிடும். 8 டிகிரி வந்தால் தான் ஸ்டார்ட்டு. இங்கே இருக்கு சூரியன் நேரில் இப்படி வந்தாருன்னா, இப்போ சூரியன் இங்கே இருக்கார், இந்த பக்கத்துலேருந்து ஃபார்வர்ட் மூமெண்ட்டில் வந்தாருன்னா 10 டிகிரி கிட்ட வந்தால் கம்பஷன் ஸ்டார்ட். இதே ரெட்ரோகார்டில் ரிவர்ஸில் இங்கேருந்து வராருன்னா 10 டிகிரி வந்தால் கம்பஷன் ஆக மாட்டார், 9 ஆக மாட்டார், 8 டிகிரிக்கு வரும்போது தான் கம்பஷன் ஸ்டார்ட். அப்புறம் சனிக்கு வந்து 15 டிகிரி. இப்போ இந்த டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உங்கள் ஜாதக கட்டம் போட்ட போதே சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லலைன்னா உங்கள் ஜாதகத்தில் ஒரு பிராக்கெட் போட்டு அந்த கிரகத்துக்கு பக்கத்தில் ஆ போட்டிருப்பாங்க, அஸ்தங்கம் தமிழில். அப்படி இல்லைன்னா சி போட்டிருப்பாங்க, கம்பஸ்ட் அப்படின்னு. இப்போ இந்த கம்பஷனால் என்ன நடக்குதுன்னா, கிரகங்கள் தன்னுடைய வலுவை இழக்குதுன்னு சொன்னேன். சந்திரன் மாத்ருகாரகன் அவன் கம்பஸ்ட் ஆகியிருந்தான்னா அம்மாவுக்கும் உங்களுக்கும் தகராறு இருந்து கொண்டே இருக்கும். நல்ல அந்யோன்யமான ஒரு பாசப்பிணைப்பு இருக்காது. அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை. அடுத்து செவ்வாய், செவ்வாய் சகோதரக்காரகன் உங்களுக்கும் சகோதரருக்கும் ஆகாது. எப்போ செவ்வாய் கம்பஸ்ட் ஆயிட்டான்னா, புதன் புத்திகாரகன் இவன் கம்பஸ்ட் ஆயிட்டான்னாக்கா, நிறைய பேருக்கு மென்டலி சிக் பீப்புளுக்கு புதன் கம்பஸ்ட். அதுக்காக புதன் கம்பஸ்ட் ஆயிருந்தால் மென்டலி சிக்குன்னு நான் சொல்ல வரல. ஒரு சர்டைன் டிகிரி, இந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் நம்ம விதியை நிர்ணயிக்க போகிறது கிடையாது. அந்த புதனை வேறு எந்தெந்த கிரகங்கள் அந்த இடத்த பார்க்குது எல்லாத்தையும் பார்த்து தான் சொல்லணும். பட் புதன் என்பவர் புத்திகாரகன், புத்தியை பேதலிக்க வைப்பார். அஸ்தங்கம் ஆயிருந்தா ப்ரில்லியன்ஸு இருக்காது, கிராஸ்பிங் பவர் இருக்காது, படிப்பு ஏனோ தானோன்னு தான் வரும். குரு 11 டிகிரியில் கம்பஸ்ட் ஆவார்னு சொன்னேன். இவர் கம்பஷன் ஆக 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 என்ன ஆகும்னா, குருவே இல்லாமல் நான் படிப்பேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஈகோ வரும். அதனால் சரியான கல்வியை படிக்க விடாமல் குரு தடுத்துள்வார். சுக்கிரன் களத்திரகாரகன், கல்யாணத்துக்கு முக்கியமான பிளானட்டு, இது அஸ்தங்கமாக இருந்ததுன்னா உடம்பில் வீரியத்தன்மை குறைவு, கல்யாணம்னா குழந்தை பிறக்கிறது கஷ்டம், கல்யாணம் ஆகிறதே பெரிய சிக்கல். இந்த மாதிரி சுக்கிரன் அஸ்தங்கமாயிருந்தால் பலன்கள். அடுத்து சனி 15 டிகிரியில் இவர் கம்பஸ்ட் ஆகிறாருன்னு சொன்னேன். சனி கம்பஸ்ட் ஆனால் வேலையே செய்ய தோணாது. மந்தினி எப்போ பார்த்தாலும் சில பேர் படுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சொன்னோன்னா கூட, ஆ அதெல்லாம் நான் போய் ஆரம்பித்தா முடிச்சுடுவேன் அப்படின்வாங்க. அதாவது என்னென்னா, கடைசி நேரத்தில் வேலையை ஆரம்பித்தாலும் சரியான நேரத்துக்குள்ளே முடிச்சிருவோன்ற தவறான எண்ணத்தில் புத்தி வேலை செய்யும். சனி கம்பஸ்டாக இருந்தால் வேலையில் சிக்கல், வேலையில் ப்ராப்ளம், வேலையில் அவப்பெயர். ஸோ உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்து கம்பஷன் அஸ்தங்கமாயிருக்கான கிரகங்களை பாருங்கள். குரு கம்பஸ்டாக இருந்தால் குழந்தை பிறக்கிறதும் சிக்கல்.
குழந்தைக்கு காரகத்துவமான பிளானட் குரு. செவ்வாய் கம்பஸ்டா இருந்தா தைரிய வீரியத்துக்கு முக்கியமானவர், கோழையா இருப்பாங்க, சரிங்களா. இப்போ என் ஜாதகத்தில் அதெல்லாம் போடலை, ஆவும் போடலை, சீயும் போடலை. எப்படி நான் கம்பஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட சைட்ஸ் இருக்குது. உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர், அதை கொண்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஒரு பிளானட்டும் என்ன டிகிரியில் இருக்குதுன்னு காட்டும். அப்போது அதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரிலன்னா நான் பண்ணி தரேன், சரிங்களா. இப்போது இதுக்கு பரிகாரம் என்ன, ப்ராப்ளம் சொல்லியாச்சு, பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு கிரகம், எந்த கிரகம் உங்களுக்கு அஸ்தங்கம் ஆகியிருக்கும், ஒருத்தருக்கு ஒரு கிரகம் ஆகிருக்கலாம், இன்னொரு சில பேருக்கு ரெண்டு கிரகம் ஆகிருக்கலாம், எந்த கிரகம் அஸ்தங்கம் ஆகி இருக்கின்றதோ அந்த கிரகத்துக்குரிய நாள். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து சுக்ரன் அஸ்தங்கம், சரிங்களா. கல்யாணம் ஆகிறது கஷ்டம், குழந்தை பிறக்கிறது கஷ்டம், அப்புறம் எனக்கு குரு நீச்சம் வேறு, படிப்பு வராது. புதன் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சி போயிட்டார், கெட்டு போயிட்டார், மறைவு ஸ்தானம். ஸோ எனக்கு ஜோசியம் வராது, எனக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்காது. என் ஜாதகத்தை நான் சொல்கிறேன். இப்போது இது ப்ராப்ளம் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, புதன் கெட்டு போனால் கணக்கும் வராது, எனக்கு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நல்ல வேலையாக எங்கள் அப்பா எனக்கு பரிகாரங்கள் சொல்லி அதை நான் செஞ்சு 10th ஸ்டாண்டர்டில் கவர்மெண்ட் எக்ஸாமில் மேக்ஸில் சென்டம் 100 out of 100. ஸோ இப்போ நம்ம வந்து பிளானட்ஸை பிளேம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அதிலேருந்து எப்படி வெளியில் வரணும், எப்படி, வாட் இஸ் த ரெமெடி, அதை தானே பார்க்கணும். சுக்ரன் அஸ்தங்கம், ஆனால் கல்யாணம் ஆகியிருக்கு, எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, 2 பையன் 1 பொண்ணு. ஸோ கிரகங்கள் இப்படி இருக்குன்னு நம்பி பயப்படக்கூடாது என்று சொல்கிறேன். எந்த கிரகம் அஸ்தங்கமாக இருக்கோ அந்த கிரகத்தினுடைய நாள், சுக்ரனுக்கு வந்து வெள்ளி, அந்த கிரகத்தின் உடைய நவதானியம் மொச்ச, அதை நவகிரகத்தில் அன்னைக்கு கோயிலில் நவகிரகத்தில் சுக்கரனுக்கு கொடுத்து விளக்கேற்றணும். இது பசுமாடு இல்லாத ஊரில், பசுமாடு இருக்கிற ஊரில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மொச்சப்பயிறு வேக வச்சு உப்பு போட்டு 2 வாழைப்பழம் போட்டு பசுமாடுக்கு கொடுக்கணும். அப்புறம் சுக்கரன் க்ஷேத்திரமான கஞ்சனூர் அங்கே போய் சிவன், பார்வதி மற்றும் சுக்கரனுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணும்போது ஐயர்கிட்ட, அந்த பூஜாரிக்கிட்ட அஸ்தங்க தோஷ நிவாரணார்த்தம்னு சொல்லி பண்ணுங்கன்னு கேட்கணும். அப்போ தான் அதை போய் சேரும், சரிங்களா. இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு தானியம், ஒரு ஒரு நாள், ஒரு ஒரு க்ஷேத்திரம், எத்தனை கிரகம் கம்பஸ்ட் ஆகிருக்கோ அத்தனை பரிகாரம். எங்கள் ஊரில் பசுமாடு இல்லை அப்படின்றதுக்கு தான் கோயிலில் கொடுத்துருங்க, அவங்க சமைக்கிறதுக்கு கொடுத்துருங்க, புரியுதுங்களா. ஸோ கம்பஷனை பார்த்து பயப்பட வேண்டாம். ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் கம்பஸ்ட் ஆகிருக்கு, நவாம்சத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னா கம்பஷனே கேன்சல் ஆயிடுது. இது ஜோதிட பல தீபிகை அப்படின்ற நூலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உத்திர காலாமிருதா அப்படின்ற ஜோதிட நூலில் சுக்கிரனும் சனியும் கம்பஸ்ட் ஆகியிருந்தாலும் கெட்டது செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுது. ஐயா, என்னுடைய லைஃப் ஹிஸ்டரியில் அது கரெக்டாக இருக்குது, சுக்கிரன் ஓகே, கெட்டது செய்யலை. ஸோ இந்த மாதிரி பரிகாரங்களை நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா இந்த கம்பஷனை பார்த்து பயப்பட வேண்டாம், ஓகே. இதுக்கு மேலே உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு இமெயில் அனுப்புங்க, நான் பதில் சொல்கிறேன். முருகபக்தன் @gmail.com அதான் என் இமெயில் ஐடி.
இதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.